வணி திருவிழா ஆரம்பம் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்பு விடுதலை புலிகள் முஸ்லிம்களை இன சுத்திகரிப்பு செய்யவில்லை பாதுகாக்கவே வெளியேற்றினர் அரசுகளால் தீர்வுகளுக்காக வழங்கப்பட்ட பல்வேறு உறுதிமொழிகளுக்கு இணங்க தமிழ் தேசிய பிரச்சினையை தீர்வுகால நடவடிக்கையை விரைந்து முடிக்கவும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தம் தெரிவித்தார் நேற்று தினம் எழுதிய கடிதத்திலேயே சுட்டிக்காட்டினார் பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தம் தொடர்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் நிலைப்பாட்டை அறிய தருமாறு ஜனாதிபதி கோரியிருந்தார் அதற்கான காலக்கேடு இன்றியதுடன் நிறைவடைய உள்ள நிலையில் சம்பந்தம் தமது ஐந்து பகு கடிதத்தை குறித்த கடிதத்தில் ார் சமஸ்டிகட்டமைப்பிலேயே கட்டமைப்பிலேயே அர்த்தமுள்ள எந்த தேர்வும் சாத்தியமற்ற நிலைப்பாட்டில் வேறு சமரசம் அல்லது விட்டுக் கொடுப்பு செய்து கொள்ளாமல் அரசமைப்பில் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து அதிகாரங்களையும் விரைவாக நடைமுறைப்படுத்தவும் என தெரிவித்துள்ளார் மேலும் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாம் விசாரித்துள்ளபடி தமிழ் மக்களின் அபிலாசைகளின் அடிப்படையிலும் மற்றும் தொடர்ந்து வந்த அரசுகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்ட பல்வேறு உறுதிமொழிகளுக்கு தமிழ்த் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சுதந்திரம் பெற்ற காலம் முதல் குறிப்பாக சமஷ்டி அடிப்படையான தீர்வையே தாங்கள் அபிலாசை என்பதை எல்லா தேர்தல்களிலும் மாறாமல் வலியுறுத்தி வருகின்றார்கள் என்பதை குறித்த கடிதத்தில் சுட்டி காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் இடையில் அவர்கள் தனிநாட்டு கோரிக்கையை கூட வலியுறுத்தினார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அர்த்தமுள்ள இந்த தீர்வு சமஷ்டி அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது இந்த கடிதத்தில் விரிவாக்கப்பட்டது து தமிழரின் தேசிய இன பிரச்சனை மற்றும் அவர்களின் நியாயமான அபிலாசைகள் தொடர்பில் கடந்து வந்த ஒவ்வொரு அரசுகளும் அளித்த வாக்குறுதிகள் மற்றும் முயற்சிகள் இந்த விடத்தில் இந்தியா வழங்கி வரும் பங்களிப்புக்கு இதில் விவரிக்கப்பட்டுள்ளது அவற்றின் அடிப்படையில் தமிழ் மக்களின் அபிலாசைகளின் உட்கிடைகளை புரிந்து கொண்டு அவற்றுக்கு இணங்கவும் பல்வேறு அரசு தேசிய இன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் காலத்துக்கு காலம் வழங்கி வந்த உறுதிமொழிகளை கவனத்தில் எடுத்தும் தமிழரின் தேசிய இனப் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கையை விரைந்து முடிக்குமாறு சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் திருகோணமலை நிலாவளி பகுதியில் உள்ள பெரியகுளம் பொருளுகந்த ரஜ மகா விகாரையின் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதை தவிர்க்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் தொண்டமான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நிர்மாணிக்கப்படுவதற்கு தடை விதிக்கும் வகையில் ஒருவர் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய பொறலுகந்த ரஜமகா விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சீலவங்க திசாவுக்கு பிரதேச செயலாளரோட செந்தில் தொண்டமான் அறிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட மக்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சமந்தன கோரிக்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் விகாரையை அண்மைத்துள்ள மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாக ஆளுநருக்கு அறிவித்துள்ளார் இந்த விடயங்களை ஆராய்ந்து ஆளுநர் பிரதேச செயலாளர் ஊடாக இந்த உத்தரவை விகாரைக்கு அறிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே குறித்த பகுதி அண்மைத்து புதிதாக விகாரியொன்றை சீலவங்க அம்பிட்டியர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த கோரிக்கைக்கு அமைய குறித்த பகுதியில் விகாரியொன்றை நிர்மாணிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கோரிக்கையை அமைய குறித்த பகுதியில் விகாரியொன்றை நிர்மாணிப்பதற்கு புத்த சாசன மதம் மற்றும் கலாசார அளவுகள் அமைச்சு அனுமதி வழங்கியிருந்தது எனினும் அந்த பகுதியானது தொன்னூற்றி ஒன்பது ஒன்பது வீதம் தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட பகுதி என செந்தில் கண்டறியப்பட்டுள்ளது மோதலை தோண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் பௌத்த சிங்கள அரசியல்வாதிகளை நாட்டின் ஜனாதிபதி அணில் விக்கிரமசிங்க கட்டுப்படுத்த வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா வலியுறுத்தியுள்ளார் இலங்கை பௌத்த சிங்கள நாடு இங்கே தமிழர்கள் உரிமை கொண்டாட முடியாது நான் வடக்கு கிழக்குக்கு செல்வேன் அங்கே விகாரிகள் மற்றும் பிக்குகள் மீது கை வைக்க முயன்றான் அங்கு உள்ளவர்களின் தலைகளுடனேயே கழனிக்கு திரும்புவேன் என்று முன்னாள் அமைச்சர் மிர்வின் சில்வா தெரிவித்திருந்தார் இவர் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மாவி சேனாதிரா தென்னிலங்கையில் அரசியல்வாதிகள் அதாவது அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் இனவாத கருத்துக்களை கக்கி வருவதுடன் மீண்டும் வன்முறையை தூண்டும் இன மோதலுக்கு வழிவகுக்கும் உரைகளையும் மாற்றி வருகின்றனர் நாகரீகமற்ற வார்த்தைகள் இதை நாம் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாட்டின் தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அணில் விக்ரமசிங் இப்படியான கருத்துகளுக்கு இடமளிக்க கூடாது பௌத்த சிங்கள அரசியல்வாதிகளின் இப்படியான கருத்துக்கள் நாட்டில் மீண்டும் வன்முறையை தூண்டும் என வழிவகுக்கும் எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக வலிந்து வன்முறையை மோதலை ஏற்படுத்த ஜனாதிபதி இடமளிக்க கூடாது வடக்குகளுக்கு வந்த தமிழர்களின் தலைகளை வெட்டி செல்வேன் என்று நாகரிக மற்ற வார்த்தை பிரயோகங்களை வெளியிட்ட மருவின் செல்வாக்கு எதிராக ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இனவாத கருத்துக்கள் ஊடாக வன்முறையை தூண்ட இந்த நாட்டில் அவருக்கு அனுமதி இல்லை என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் தாளம் வன்முறையினாலும் மீண்டும் இங்கே ரத்த ஆறு ஓடக்கூடாது என்பதில் ஜனாதிபதி உறுதியாக உள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் இனமத பேதமின்றி நாம் செயற்பட வேண்டும் நாட்டின் புரட்சிகள் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போன்று ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் அப்போதுதான் தான் நல்லிணக்கம் இங்கே நிரந்தரமாகும் என்றும் தெரிவித்தார் தான் வடக்கு கிழக்குக்கு செல்ல உள்ளதாகவும் அங்கு விகாரிகள் மற்றும் பிக்குகள் மீது கை வைக்க முயன்றார் அவர்களின் தலைக்குடனே களனிக்கு திரும்புவனவும் முன்னாள் அமைச்சர் மர்வின் செல்வா

நதியில் மீன்பிடிக்கும் வலைகள் தண்ணீரில் மூழ்கி விடாமல் மிதப்பதற்காக பயன்படுத்தும் மிதவைகளை சேர்த்து கட்டி அந்த கயிற்றில் இரண்டு ஓரங்களிலும் கற்களை இணைத்து வைத்துள்ளதாக பிரான்ஸ் தரப்பு அதாவது பிரான்சிலிருந்து ஆங்கில கால் நோக்கி பயணிக்கும் கடத்தல்காரர்களின் படகுகளை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பிரான்சின் இந்த நடவடிக்கையானது பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பெரும் வாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏ ஒன்பது வீதியில் மாங்குளம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பனிச்சங்குளம் பகுதியில் மூன்று வாகனங்கள் விபத்தில் சுக்கியதில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சொகுசு வாகனம் ஒன்றும் இரு ரொல்லிகளும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது முல்லேரியா புதிய நகரம் வெள்ளம்பெட்டி மற்றும் ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி எட்டு வயதுடையவரை விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் தெரிவிக்கையில் வீதி கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரொல்லியொன்றின் பின்பகுதியில் சொகுசு வாகனம் மோதியதில் குறித்த லொரி முன்னில் சென்ற மற்றும் ஒரு ரொலியுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது பின்னால் இருந்த ரொலியின் சாரதி இறுக்கியே விட்டு இறங்கிய நிலையில் இரண்டு ரொலிகளுக்கு இடையில் சிக்கி பலத்த காயங்கள் உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளன ரொலியின் பின்பகுதியில் பயணித்த ஒருவரும் சொகுசு வாகனத்தின் முன்னிருக்கையில் பயணித்த நபர் ஒருவரும் படுகாயங்களுக்கு உள்ளாகி மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்துள்ளனர் மேலும் சொகுசு வாகனத்தில் பயணித்த மூன்று பெண்களும் ரொலியில் பயணித்த ஆண் ஒருவரும் காயமடைந்தது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ரொலியில் பயணித்த மூன்று ஆண்களும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் சொகுசு வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் மருதம அன்னையின் ஆவணி மாத திருநாள் திருப்பள்ளி இன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஆரம்பமாக இருந்தது இந்த நிலையில் மடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இடம்பெறுகின்றது இம்முறை ஆவணி மாத திருவிழா திருப்பள்ளி பரிசுத்த பாப்பரசரின் பிரதிநிதி பேராயர் பிராயின் ஊட்டகே ஆண்டகி தலைமையில் ஆயர்கள் இணைந்து திருவிழா திருப்பள்ளியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்தனர் இந்த திருவிழா திருப்பலியில் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த சுமார் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர்

ஊர்கால் படையை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அம்பாறையில் முதலாவது தாக்குதல் நடைபெற்றது அதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பிடிக்கப்பட்டு கடத்தப்பட்டு எரிக்கப்பட்ட வரலாறுகள் உள்ளன இந்த தாக்குதல்களின் பின்னர் மட்டக்கிளப்பிலும் தொடர்ந்தும் அதன் பின்னணியில்தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்காக விடுதலை புலிகள் வெளியேற்றினார்கள் என்பது வரலாறு இவ்வாறு மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியேந்திரன் நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டிருந்தார்